ஓம் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாய்பாபாவோட பொன்மொழிகள். உங்கள் வாழ்க்கைக்கோ இல்லை உங்கள் மூலமாக சாய் வேறு யாருக்கோ ஏதாவது சொல்வதாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த பொன்மொழிகள் மூலமாக அது நடக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த பொன்மொழிகள் அனைத்தையும் கேளுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலை கடக்க வைக்கும். உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலை கடக்க வைக்கும். தன்னலமற்ற நற்செயல்கள் அனைத்தும் எதிர்பாராத வெகுமதியை பெறுகின்றன என்பதையும், வெகுமதியை பெறுவதற்கான நோக்கத்துடன் செய்யப்படும் அனைத்து செயல்களும் பயனற்றவை என்பதையும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். தன்னலமற்ற நற்செயல்கள் அனைத்தும் எதிர்பாராத வெகுமதியை பெறுகின்றன என்பதையும், வெகுமதியை பெறுவதற்கான நோக்கத்துடன் செய்யப்படும் அனைத்து செயல்களும் பயனற்றவை என்பதையும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். யார் நம்முடன் இருப்பார்கள், யார் நம்மை விட்டு விலகுவார்கள் என்பதை காலம் தீர்மானிக்காது. நமது பேச்சும் நடத்தையும் தான் தீர்மானிக்கிறது. சில உறவுகள் தூரத்தில் இருந்து ரசிப்பது சிறந்தது. யார் நம்முடன் இருப்பார்கள், யார் நம்மை விட்டு விலகுவார்கள் என்பதை காலம் தீர்மானிக்காது. நமது பேச்சும் நடத்தையும் தான் தீர்மானிக்கிறது. சில உறவுகளை நாம் தூரத்திலிருந்து ரசிப்பதுதான் சிறந்தது. தன் விருப்பப்படி செயல்படுவதே நல்ல குணம். ஆனால் செயலின் பின்னால் உள்ள தூய்மையான தன்னலமற்ற நோக்கம் விருப்பத்தின் செயலை விட நல்லொழுக்கமானது. தன் விருப்பப்படி செயல்படுவதே நல்ல குணம். ஆனால் செயலின் பின்னால் உள்ள தூய்மையான தன்னலமற்ற நோக்கம் விருப்பத்தின் செயலை விட நல்லொழுக்கமானது. கடவுள் தன்னை ஆழமாக நேசிப்பவர்களின் நிதானத்தையும் முதிர்ச்சியையும் சோதித்து வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை அவர்களுக்கு வெகுமதியாக அளிக்கிறார். கடவுள் தன்னை ஆழமாக நேசிப்பவர்களின் நிதானத்தையும் முதிர்ச்சியையும் சோதித்து வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை அவர்களுக்கு வெகுமதியாக கொடுக்கிறார். உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் இரண்டையும் இணக்கமாக ஆன்மீகத்தில் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஞானத்தை அடையலாம். உங்கள் இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் இரண்டையும் இணக்கமாக ஆன்மீகத்தில் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் ஞானத்தை அடையலாம். புலன் உணர்வை கட்டுப்படுத்த உடல் மற்றும் மன வலிமையை பற்றிய முழுமையான அறிவை பெற்று சிறந்த வாழ்வை வாழ ஆன்மீக பாதையை பின்பற்றவும். புலன் உணர்வை கட்டுப்படுத்த உடல் மற்றும் மன வலிமையை பற்றிய முழுமையான அறிவை பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ ஆன்மீக பாதையை பின்பற்றவும். உங்கள் உணர்ச்சிகளையும் கோபத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தும் போது உங்களுக்குள் எழும் புதிய ஆற்றல் உங்கள் இலக்கை அடைய சரியான பாதையை காட்டுகிறது. உங்கள் உணர்ச்சிகளையும் கோபத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தும் போது உங்களுக்குள் எழும் புதிய ஆற்றல் உங்கள் இலக்கை அடைய சரியான பாதையை காட்டுகிறது. மற்றவர்களின் வேலையை விட சொந்த வேலையில் கவனம் செலுத்தினால் புதிய சாதனைகளை படைக்கலாம். உங்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களுடையது என்பதை உணருங்கள்.
மற்றவர்களின் வேலையை விட சொந்த வேலையில் கவனம் செலுத்தினால் புதிய சாதனைகளை படைக்கலாம். உங்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களுடையது என்பதை உணருங்கள். சரியான செயலின் முடிவுகள் எப்போதும் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் ஒரு நல்ல செயலின் நோக்கம் எப்போதும் தவறாக இருக்கக்கூடாது. சரியான செயலின் முடிவுகள் எப்போதும் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் ஒரு நல்ல செயலின் நோக்கம் எப்போதும் தவறாக இருக்கக்கூடாது. குருவின் அருள் பார்வைக்கு உட்பட்டவர்கள் எல்லா நிலைகளிலும் குருவால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவார்கள். குருவின் அருள் பார்வைக்கு உட்பட்டவர்கள் எல்லா நிலைகளிலும் குருவால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவார்கள். அற்புதமான சாயோட பொன்மொழிகள் சத்திய வாக்க இப்போ ஒரு சிலதை நம்ம கேட்டோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் நிறைய சத்திய வாக்கு பாபாவோட பொன்மொழிகளை கேட்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்பிக்கையோட நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. அப்படியே நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.